எழுந்து நீ பிரகாசி. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். எங்கு பார்த்தாலும் தொலைக்காட்சி பெட்டியில் ஆனாலும் சரியே, செய்தித்தாள்களில் ஆனாலும் சரியே, வடக்கு மன்றங்களுக்கு போனாலும் சரியே, எங்கும் துர்ச்செய்தி. மணிப்பூரில பெண்கள் நிர்வாணமாய் கொண்டு வரப்படுகிறார்கள் என்கின்ற துர்ச்செய்தி. அந்த மலை பிரதேசங்களை தனியாருக்கு கொடுத்து அதனுடைய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லுகின்ற துர்ச்செய்தி. வழக்கு மன்றங்களில பொய்யை மெய் என்றும் அரசாங்கத்தினுடைய பலவிதமான துறைகளை தங்கள் சுயலாபத்திற்காக மற்றவர்களை அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற துர்ச்செய்தி. திடீரென்று நம்மை உருவாக்கின கடவுளுக்கு நாம் ஏதோ பாதுகாவலர்கள் போல நினைத்துக் கொண்டு அந்த கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி மனுக்குலத்தை அடிமையாக்குகின்ற துர்ச்செய்தி. கடவுளுடைய பெயரால் ஜாதி என்கின்ற அமைப்பை உருவாக்கி இந்த ஜாதி அந்த ஜாதி இவன் பெரியவன் அவன் பெரியவன் என்று சொல்லி மனுக்குலத்தை அடிமையாக்குகின்ற துர்ச்செய்தி. எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் சட்டவிரோதமான செயல்கள், மனித குலத்திற்கு பயம். குறிப்பாக இந்தியாவிலே கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் பெயரால் நம்மை பிரித்து ஆளுகின்ற பிரிவினைகளினுடைய ஆதிக்கத்தின் பயம் துர்ச்செய்தி. இதைதான் நாம் கேட்டுக்கொண்டு என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த நாளிலே கடவுளுடைய செய்தி நமக்கு வருகிறது. அது என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம், என்னுடைய பணி மனுக்குலத்திற்கு நல்ல செய்தி என்பதாகும். The mission today to me is that good news for all. நல்ல செய்தி அனைவருக்கும் இந்த நாளிலே கொண்டு வரப்படுகிறது. என்னப்பா நல்ல செய்தி? What is that good news today? அந்த செய்தி ஒரு மதத்திலிருந்து, ஒரு மத தலைவரிடத்திலிருந்தோ, ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவரிடத்திலிருந்தோ அழிந்து போகின்ற திட்டங்களினாலோ வருகின்ற நல்ல செய்தி அல்ல. நல்ல செய்தி இறைவனிடம் இருந்து வருகிறது. அந்த சராசரங்களையும் வார்த்தையினால் படைத்தவர், மனுக்குலத்தை மண்ணில் இருந்து உருவாக்கினவர், மனிதன் கெட்டுப்போய்
தன்னுடைய சொந்த அறிவின் மேல் சாய்ந்து அனைத்தையும் நாசமாக்கி இருட்டுக்குள்ளாக பயத்திற்குள்ளாக விரோதத்திற்குள்ளாக பிரிவினை சக்திகளுக்குள்ளாக சிக்கி தவிக்கும் போது கடவுள் நல்ல செய்தியை இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் அழைக்கின்றார். அந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். God created heavens and earth. எதற்காக? தன்னுடைய நல்ல செய்தியை தன்னுடைய படைப்பு அனைத்தோடும் கூட பகிர்ந்து உறவாடுவதற்காக அந்த இறைவன் நல்ல செய்தியை இந்த நாளிலே கொண்டு வருகின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 146:6 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்மை படைத்த கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் ரகசியங்களை சிந்தனைகளை ஏன் எதற்கு என்பதை அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நானும் நீங்களும் மறைந்திருக்க முடியாது. நம்முடைய கட்டுக்கதைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்டவெளியாய் இருக்கிறது என்று சொல்கிறேன். சங்கீதம் 146:7 வசனத்திலே பாருங்கள், நம்மிடத்திலே நற்செய்தி சொல்லும்படியாய் வந்திருக்கிற கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கடவுள் நம்மிடத்திலே இந்த நாளிலே பேசுகிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை சட்டத்தை வைத்து அடியாட்களை வைத்து துப்பாக்கி முனையிலே உன்னுடைய நியாயத்தை புரட்டி அநியாயம் செய்து விட்டார்கள். நான் என்ன செய்வது? அவர்கள் அதிகார பலத்தினாலே அவர்கள் ஆணவத்தினாலே அடியாட்களுடைய பயத்தை எனக்கு காட்டி தங்களுடைய பொருளை வைத்து அவர்கள் எனக்கு அநீதி செய்துவிட்டார்கள் என்று சொல்லும் போது நல்ல செய்தி இந்த நாளிலே வருகிறது. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கடவுள், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிற கடவுள், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகின்றார். கோமணம் கட்டிக்கொண்டுதானே இந்தியாவிலே நாம் வாழ்ந்தோம், ஞாபகம் இருக்கிறதா? மறந்து விட்டோம். ஆகவே மறுபடியும் கோமணம் கட்டுவதற்காகத்தான் நாம் ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக 500 ரூபாய்க்காக நம்முடைய ஓட்டுக்களை போட்டு நாம் மறுபடியும் கோமணம் கட்டிக்கொண்டு வாழ்வதை விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற செயலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சொல்லிக் கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். பெண்கள் சட்டையை போடக்கூடாது என்று சொல்லி, உள்பாவாடையை கட்டுவது உனக்கு தகுதியில்லை என்று சொல்லி நீ அடிமையாய் இருந்தாய். அருமையான சகோதரியே, அருமையான அம்மாவே, கொஞ்சம் யோசித்துப்பார். நீ எப்பொழுது சட்டை போட்டாய் தெரியுமா? என்னை போன்று வந்ததான ஒரு மிஷினரியினுடைய மனைவி உன்னுடைய அறை நிர்வாணத்தை பார்த்து கடவுளுடைய பெயரினால் சட்டத்தின் பெயரினால் நீ அடிமையாய் இருக்கும் போது உனக்காக இயேசுவின் கண்களிலே உன்னை பார்த்ததினால் இன்றைக்கு பட்டும் பீதாம்பரமும் அணிந்து கொண்டு சில சமயங்களிலே நம்முடைய பட்டும் பீதாம்பரத்திற்காக நாம் சண்டை போடுகிறோம். அப்படித்தானே மீண்டும் நீ அறை நிர்வாணம் ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ? சிந்தித்துப்பார். எப்படி உன்னை மனிதனாக மனுஷியாக நாகரிகம் உடையவர்களாக மாற்றினார்கள் என்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நற்செய்தி உனக்குள்ளாக வந்ததினால், என்னுடைய அம்மாவுக்கு வந்ததினால், என்னுடைய பாட்டி பூட்டிக்கு வந்ததினால். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கடவுள் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். கடவுளுக்கு உன்னிடத்தில் என்ன விருப்பம் தெரியுமா? நீ கடவுளுக்கு கோடி கோடியாய் கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. நீ பெரிய வானளாவிய ஆலயங்களை கட்டி வைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. எனக்கு திருமறையிலே ஒரு வாசகம் ஞாபகத்திற்கு வருகிறது, வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம்
பத்தாவது அதிகாரம் 35வது வசனம் சொல்வதை பாருங்கள். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே கடவுளுக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும். நாம் எந்த ஜாதியாயிருந்தாலும் சரி, எந்த ஜனத்தை சார்ந்தவராயிருந்தாலும் சரி, நாம் எந்த மொழியை பேசினவராயிருந்தாலும் சரி, நாம் உயர்ந்தவனாகவோ தாழ்வானவனாகவோ படித்தவனாகவோ படிக்காதவனாக இருந்தாலும் நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். நான் செய்கிறதை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? அந்த காட்டு விராண்டிகளாய் இருந்தார்களே மணிப்பூர் நாகாலாந்து அந்த பகுதியிலே மக்கள், அவர்களை காட்டு விராண்டிகளாக இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல செய்தியை சொல்ல வந்த மிஷனரிமார்கள் சூட்டு கோட்டு போட்டு அந்த அருமையான கலர்ஃபுல் அந்த துண்டுகளை அந்த பெண்கள் கட்டிக்கொள்கிறார்களே, கட்டிக்கொண்டு அவர்கள் என்ன பாடுகிறார்கள் தெரியுமா? இயேசு என்னை மீட்டெடுத்தார், அல்லேலூயா. அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அல்லேலூயா. அவர் எங்களை மனிதர்களாய் மாற்றிவிட்டார், அல்லேலூயா. ஆனால் அவர்கள் நம்முடைய ஆதி தாய் தந்தையை போல, ஆதாம் ஏவாளை போல பிசாசு வந்து நயமான வார்த்தைகளை பேசி பாம்பு உருவிலே வந்து நீ கடவுளால் மீட்டெடுக்கப்பட்ட சந்ததி, நீ கடவுள் உன்னை மனிதனாக்கி இருக்கிறார், காட்டு மிராண்டியாய் இருந்த உன்னை, ஆனால் நீயோ உனக்கு அதிகாரம் வேண்டும் என்றும், நீயோ உன்னுடைய தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உன்னை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் என்பதை அறியாமல் மறுபடியும் உன்னை அடிமையாய் கொடுத்து விட்டாயே, இத்தனை திருச்சபைகள் எரிக்கப்பட்டது என்று சொல்லி நான் இங்கே இருந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றேனே, புழுங்கிக் கொண்டிருக்கின்றேனே. ஏன் தெரியுமா? கடவுள் உன்னை விடுதலையாக்கி இருக்க, கடவுள் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி நீ எனக்கு பிரியமாய் வாழும் மகனே மகளே, உன்னை நான் என்னுடைய திருநாமத்தின் சாட்சியாக அந்த திருச்சபைகளின் மேல் வைக்கப்பட்ட சிலுவை உயர்த்தப்பட்டது போல இந்தியாவுக்கு ஒளி கொடுப்பதற்காக உன்னை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதை கேட்காதபடி இந்த உலக ஆதாயத்திற்காக உன்னுடைய ஓட்டுகளை நீ உன்னை அடிமையாக்குவதற்கு கொடுத்து விட்டு இந்த நாளிலே வீதிகளிலே இருக்கின்றாயே, உனக்கு விடிவு இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். இது மணிப்பூருக்கு மாத்திரமல்ல, இந்தியாவின் எல்லைகளிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக திருச்சபைகளுக்கும், திருச்சபையின் தலைவர்களுக்கும், திருச்சபையின் ஊழியர்களுக்கும், சுவிசேஷகர்களுக்கும் எச்சரிப்பாய் கடந்து வருகிறது. கடவுள் சொல்கிறார், நல்ல செய்தியை போய் சொல்லு, இருட்டுக்குள் இருக்கிறவர்களுக்கு இயேசு ஒளி என்று சொல்லு, இயேசு அவர்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவருடைய சரீரத்தை பிக்க கொடுத்திருக்கிறார் என்பதை போய் சொல் என்று சொல்லும் போது நாம் திருமண்டலங்களுடைய சொத்துக்களை திருடுவதிலும் கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி சுயலாபத்திற்காக நமக்கென்று கோட்டைகளை கட்டிக் கொள்வதற்கும், முடிவாக வழக்கு மன்றங்களிலும், முடிவாக தெருக்களிலும், செய்தித்தாள்களிலும், தொலைக்காட்சிகளிலும் பரியாசமாய் பேசுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இயேசு என்னையும் உங்களையும் நற்செய்தியாய் அவரை அறிவிக்க அழைத்திருக்கிறார். நாம் மதமாற்றம் செய்வதற்காக வந்தவர்கள் அல்ல, நாம் கடவுள் நல்ல செய்தியாய் தன்னை ஒப்படைத்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் கடவுளிடத்தில் போய் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இறைவா, எங்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக, நாங்கள் உம்முடைய நீதியை நிலைநாட்டப்படுவதற்கு ஏழைகள் மத்தியிலும், சாப்பிட இல்லாதபடிக்கு பஞ்சத்தினாலும் பசியினாலும் தவிக்கிறவர்களோடு எங்களை ஒப்படைக்கவும், அடிமைப்பட்ட மனுக்குலத்தை விடுதலையாக்குகின்ற பணியிலே இயேசுவின் திருநாமத்திலே
நாம் செயலாற்றவும் வழி தெரியாமல் இருக்கிறவர்கள் விதவைகளுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவும் பெண்களுடைய பாதுகாவலுக்காக குரல் கொடுக்கிறதற்காகவும் எங்கள் மனதை நீர் ஏவ வேண்டும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி செய்வதன் மூலமாய் நாங்கள் நற்செய்தியின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாய் சமாதானத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நாங்கள் நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தின் 35வது வசனமும் 43வது வசனமும் சொல்வது என தெரியுமா? விசுவாசம் கடவுளிடத்திலே நம்பிக்கை வைக்கவும் அவருக்கு நாம் செவிசாய்க்கவும் வழி நடத்துவதாகும். விசுவாசம் என்பது கடவுளை நம்பி கடவுளுக்கு செவி கொடுத்து வாழ்வதிலே அடங்கியிருக்கிறது. சங்கீதம் 146:8 வசனம் சொல்வதை பாருங்கள். குருடரின் கண்களை கடவுள் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். 9வது வசனம் சொல்கிறதை பாருங்கள். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். வழியே இல்லப்பா, என்ன விசாரிக்கிறவனே இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டு போகிறவர்களா எல்லாரும் இருக்கிறார்கள். யாரை நம்புவது என்று தெரியவில்லை. எனக்கு வீடு இல்லை, எனக்கு வழி இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடவுளுடைய வார்த்தை நல்ல செய்தியாய் உனக்கு வருகிறது. என்ன தெரியுமா? பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். உனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். 1வது வசனம் சொல்கிறது பாருங்கள். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 2வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என்னுடைய நம்பிக்கை பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன். கடவுள் உண்மையாய் இருக்கிறார் என்பதற்காக அவரை துதியுங்கள். கடவுளுடைய உடன்படிக்கை நம்பிக்கை என்று சொல்வது அவரை நாம் நித்திய நித்தியமாய் துதித்துக் கொண்டிருக்கிறதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று நம்பிக்கை வைப்பதாகும். இப்பொழுது வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, இனிமேல் வரப்போகிற வாழ்விலும் நான் கடவுளை துதித்து வாழ்கின்ற அந்த பாக்கியம் பெற்றேன் என்று சொல்லி இந்த நாளில் செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். திருமறையில பழைய ஏற்பாட்டினுடைய பாகமாக ஏசாயா 55வது அதிகாரத்தினுடைய 1-13 வசனங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுள் தன்னுடைய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களுக்குள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார். இது நல்ல செய்தி. அது என்ன தெரியுமா? கடவுள் அவருடைய வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதங்களுக்குள் நாம் பிரவேசிக்கத்தக்கதாக நம்மை அழைக்கின்றார். ஏசாயா 55வது அதிகாரம் 1-13 வசனங்கள் இதை உள்ளடக்கி இருக்கிறது. ஏசாயா 55வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்கிறதை பாருங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விரையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே தாகமாய் இருக்கிறாயா? கடவுள் உன்னை தன்னுடைய பரிதாபப்படுகின்ற குணத்தோடு அழைக்கின்றார். அவர் அழைக்கின்ற அழைப்பு சீக்கிரமாய் அவசரம் அவசரமாய் அவரிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கின்றார். உலகம் அனைத்திற்கும் நம்பிக்கையை கொடுத்து அழைக்கின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ, நீ கர்த்தரை தேடு, அவர் உன் பக்கத்திலே இருக்கும் போது. 6வது வசனம் சொல்வதை பாருங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உன்னுடைய சமீபத்திற்கு வந்திருக்கிறார். தாகமாய் இருக்கின்றது என்று சொல்லுவது ஒரு பிரச்சனை அல்ல, அது கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்பு என்று சொல்லுகிறேன். தாகமாய் இருக்கிறவர்களே வாருங்கள் என்று சொல்லும் போது தாகம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. யோவான் 7வது அதிகாரம் 37-39 வசனங்களை
படியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். கடவுள் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் 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 என்று சொல்கிறார். இதை இந்த நாளின் செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இறைவன் என்னை வா 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 என்று அழைக்கிறார் என்று சொல்லும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என தெரியுமா? கடவுளிடத்திலே கிருபையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவரிடத்திலே ஓடி வருவோம். இயேசு 55:2 சொல்வதை பாருங்கள், நீங்கள் அப்பம் இல்லாதவைகளுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பது ஏன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். எதற்காக உன்னுடைய பணத்தை நீ செலவழிக்கின்றாய்? ஏசையா இங்கே சொல்கிறார், உங்கள் உள்ளத்திலே கடவுளை ஒரு மூலையிலே வைத்துவிட்டு கடவுள் கொடுக்கின்ற இலவசமான பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் விடுதலையையும் பெற்றுக்கொண்டு மகிழ்வதற்கு பதிலாக நீ ஏன் பணத்தை செலவழிக்கின்றாய்? எதற்காக பூஜை பொருளை எடுத்து வருகின்றாய்? அதை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்திலே சூது வாது பிரிவினை அக்கிரமம் அநியாயம் அபகரிக்கிற எண்ணம், மற்றவர்களுடைய வாழ்வை அழித்து நீ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம். கடவுள் சொல்கிறார், என்னுடைய சத்தத்தை நீ கேள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். 7 என்னுடைய சத்தத்தை கேள், அப்பொழுது நீ சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் வருகின்ற விருந்தை உட்கொண்டு எனக்குள் மகிழ்ந்து உனக்குள் நீ நல்லவனாய் நல்லவளாய் மாற்றப்படுவாய். மதம் மாற்றப்பட மாட்டாய், நீ நல்லவனாய், உன்னுடைய குடும்பம் நல்லதாய், உன்னுடைய சமுதாயம் நல்லவர்களாகி விடுவீர்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த விருந்தை நீ உட்கொள்வதற்கு மனம் திரும்புவதற்கு உன்னை ஒப்படைத்தாள். 3 சொல்வதை பாருங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு நான் ஏற்படுத்தின அந்த வாக்கு தத்தத்தோடு நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவுக்குள் அவருடைய சந்ததியாய் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற தாவீதின் வம்சத்திற்குள் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அது தாவீதின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அது என்னுடைய உங்களுடைய உடன்படிக்கையாய் இருக்கிறது. 6-7 கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்திலே கண்டடியுங்கள், அவரிடத்திலே திரும்புங்கள். ஒரு ஜாதிக்கு ஒரு மதத்திற்கு இந்த சாக்கியம் கொடுக்கப்படவில்லை. மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் அவருடைய வெற்றிக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக நீ மனம் திரும்பினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு சொந்தம் என்று சொல்கிறார். கடவுளுடைய உடன்படிக்கையின் விருந்தை ஆசிரிக்க நிபந்தனை என தெரியுமா? மனம் திரும்புதல். தன்னைத்தானே ஒருவன் வெறுக்க வேண்டும். அதற்கு கடவுள் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. 6 கடவுளை தேடுங்கள், அவரை தேடுகின்ற சமயத்திலே தேடுங்கள். ஏன் தெரியுமா? நமக்கு மன்னிப்பும் ஆசீர்வாதமான வாழ்வும் அவர் கொடுக்கின்றது. அது நம்மால் சம்பாதிக்க முடியாத ஒன்று. அதை கொடுக்கின்ற கொடைவளாகிய கடவுள் எந்த நேரத்திலும் மறுபடியும் எடுத்துக் கொள்ள முடியும். ஆகவே மக்கள் முட்டாள்களாக கடவுள் கொடுத்திருக்கின்ற வெகுமதியை ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு தாமதிக்க கூடாது. 32:6 வாசித்து பாருங்கள், கடவுள் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கின்ற பாவ மன்னிப்பு மீட்பின் திட்டத்தை, இந்த வாய்ப்பை நாம் புறக்கணித்து விடக் கூடாது, இதை துச்சமாய் கருதிவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த வாய்ப்பு இந்த ரட்சிப்பை மனுக்குலம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் அருளி இருக்கிற கொடை எந்த நேரத்திலும் திரும்பி எடுத்துக் கொள்ளப்படும். ஆகவே
இந்த நாளில் நல்ல செய்தி என்ன தெரியுமா? கடவுள் நல்ல செய்தியினுடைய ஆதாரமானவர், ஆரம்பமானவர். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை விசாரிக்க வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மையே நாம் ஒப்படைப்போம், மனம் திரும்புவோம், அவருடைய உபசரிப்பிலே விருந்திலே பங்கு பெற்று என்றென்றும் வாழுகின்ற அந்த பாக்கியத்திலே நாம் சுவாசிப்போம். தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே பிரார்த்தனை செய்வோம். நற்செய்தியின் நாயகனாகிய இயேசுவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் சிதைக்கப்பட்டு, அடிமைகள் ஆக்கப்பட்டு, கடவுளின் பெயரால் பிரிக்கப்பட்டு, நீர் எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்ததான ஆச்சரியங்களை, அதிசயங்களை, அவர்களுடைய வாழ்விலே நீர் பொழிந்ததான உம்முடைய ஆசீர்வாதங்களை மறந்து விட்டோம் என்பதற்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே. கல்வாரியின் இரத்தத்திற்காக, பிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் எல்லாரும் மிருகங்களை போன்று இந்த உலகத்தில் நடத்தப்பட்டு இருக்கும் போது, திக்கற்றவர்களாக இருக்கும் போது, இயேசு கிறிஸ்து என்கின்ற நற்செய்தியாய் எங்களுக்குள் வந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, இவர்களை தட்டி எழுப்பும்படியாக, நாங்கள் மறுபடியும் அடிமைகள் ஆகாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் கொண்டிருந்த விசுவாசத்தில், வைராக்கியத்திலே, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டில நாங்கள் கடவுளுடைய பெயரால், நாங்கள் மனிதனுடைய ஏற்பாடுகளினால், பிசாசு அவர்களை கொண்டு மனுக்குலத்தை அடிமையாக்குவதற்கு போட்டிருக்கின்ற சதித்திட்டங்களின் மூலமாய் நாங்கள் இன்றைக்கு அடிமைதனத்தையும், நிந்தையையும், அவமானத்தையும் அனுபவிக்கிற நிலைமைக்கு வந்துவிட்டோம். எங்களை மன்னியும் சுவாமி. எங்களை மறுபடியுமாய் விசாரிக்க கடந்துவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி இருக்கிற உடைய வசனத்தை நாங்கள் நினைத்து உம்மிடத்தில் வந்து கெஞ்சுகிறோம். அது மணிப்பூர் ஆனாலும் சரியே, ஹரியானா ஆனாலும் சரியே, தமிழகமானாலும் சரியே, கர்நாடகமானாலும் சரியே, நாங்கள் மனிதனுடைய பலவிதமான தந்திரங்களினால் அடிமைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எங்களுக்காக குரல் கொடுப்பவர் நீர்தான். நீர்தான் ஆட்சி செய்கிறீர். நீர்தான் இந்த ஆட்சியாளர்களை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கடவுளுடைய பெயரினால் இந்த நாட்டை சிதைக்காதபடிக்கோ, குடும்பங்களை நசுக்காதபடிக்கோ, ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் பெண்களையும் துச்சமாய் கருதி அவர்களுக்கு விரோதமாய் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தாதபடிக்கு நீர் அவர்களுக்கு உம்முடைய பயத்தை கொண்டு வரும்படியாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த மக்களை விடுதலையாக்க கடந்துவார். நீர் அவர்களுக்காக கவலைப்படுகின்ற ஒரு கடவுள் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ய இந்த நாளில் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கடந்துவார். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை ஆதரிக்கிறவர், விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இவர்கள் அறிந்து உமக்குள் மகிழ்ந்து கை கூறத்தக்கதாக கிருபை செய்யும். உம்முடைய சரீரத்தின் இரத்தத்தின் மேன்மையை இவர்கள் அனுபவமாக்கிக் கொள்ள நீர் கொடுத்திருக்கின்ற பாவ மன்னிப்பையும், நீர் கொடுத்திருக்கின்ற முடிவில்லாத வாழ்வையும் இவர்கள் இழந்து போகாதபடிக்கு இந்த நாளிலே இவர்களை உம்மிடத்திலே கொண்டு வரும்படியாய் கொண்டு வருகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், வேலை வாய்ப்புகளை தாரும், பலவீனங்களிலே உடைய பலத்தையும் சுகத்தையும் தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை அமைத்து தாரும். எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் போது உண்மையான சுதந்திரம் இயேசு, இயேசுதான் என்பதை எங்களுடைய இந்திய திருநாடு கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். இந்த மக்களை உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாபியமாய் இருக்கிறார் திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. ஆமென்.